Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான தீபாவளி ஹோம் டெக்கார் தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு கிளாஸ் பாட்டில் வச்சு பார்க்கலாம். நிறைய இருக்கு, நிறைய செய்யற மாதிரி செய்யலாம். பட் நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு கிளாஸ் பாட்டில் வச்சு செய்ய போறேன். அது பாத்தீங்கன்னா எங்க வேணாலும் வைக்கலாம், நம்ம டிவி ஸ்டாண்ட் இல்லாத லைட்டா கூட யூஸ் பண்ணலாம். சூப்பரா இருக்கும், ரொம்பவே ஈஸியான ஒரு டெக்கார் தான். வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு போய் பார்க்கலாம். Thank you.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக இது வந்து ட்ரை ஆயிடுச்சு. நம்ம ஒட்டினது எதுவுமே இப்போ இதுவாக இல்லை, ஈரமாக இல்லை, எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. இதோட சவுண்டு கூட நீங்கள் கேட்கலாம். நான் வந்து பாட்டில் அடிக்கலை, இதுதான் அடிக்கிறேன். இந்த மோல்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போடும்போது வந்து கிளே மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு ஒரு டே ஒரு 24 hours மேலே காஞ்சிச்சுனாலே இது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக மாறிடும். அதனால இது வந்துருமோ பிஞ்சு வந்துருமோ அப்படிலாம் நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். இப்போ இது வந்து ஃபுல்லாகவே நம்ம இப்போ பிளாக் கலரும் அடிச்சிட்டோம். இதுக்கு மேலே இப்போ நம்ம கோல்ட் கோட்டிங் கொடுக்கணும். இது பேர் வந்து ஃபெவிக்ரி வந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் மாதிரி ஒரு பெயிண்ட் இருக்கும். இது வந்து பெயிண்ட் கிடையாது, வெறும் டஸ்ட் மட்டும்தான். இப்படிதான் ஒரு பவுடர் மாதிரி இருக்கும், கில்டர் மாதிரி இருக்கும். இது வந்து கோல்டன் கலர், நீங்கள் எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம பிளாக் கலர் அடிச்சிருக்கோம்ல, இதுக்கு வந்து கோல்டன் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து ஃபுல்லாகவே நம்ம அடிச்சிடலாம். இப்போ வந்து இது ஃபுல்லாகவே நம்ம இந்த கலர் அடிச்சாச்சு. இது வந்து கலர் கிடையாது, பெயிண்ட் கிடையாது, இது ஒரு பவுடர் மாதிரி தான் இருக்கும். இது ஃபுல்லாகவே இப்படி சூப்பராக இருக்கு, அப்படி இல்லை கோல்டு மாதிரியே இருக்கும். இதை நம்ம அடித்த பிறகு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இப்போ வந்து இதுக்கு ஒரு கேப் செய்யணும். நம்ம இப்போ ஒரு கேப் செஞ்சிடலாம், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு ஒன்று ஒரு டிஷ்யூ பேப்பரே போதும், அதோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த ரவுண்டாக அப்படி சுருட்டிட்டு, இது வந்து இப்போ நம்ம இது ஒட்டுறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணோம்ல, அது வந்து இதுதான் ஃபெவிக்ரிலிக்கோட மோல்டிட் அப்படின்னு இருக்கும். இது வந்து இதுதான் இப்போ நம்ம யூஸ் பண்ணோம். இது வந்து ஃபஸ்ட் யூஸ் பண்ணும்போது கிளே மாதிரி தான் இருக்கும், அதுக்கப்புறமா ஒரு 1 day போன பிறகு தான் நல்லா ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிரும். இதை இப்போ நம்ம எடுத்துடலாம். இதில் இந்த மாதிரி 2 இருக்கும். இதை வந்து நம்ம ஈக்குவல் பார்ட்டாக, இதில் இவ்வளோ எடுக்கிறோன்னா இதுலேயும் இவ்வளோ எடுக்கணும். ரெண்டுத்தையும் எடுத்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணோம். ஃபுல்லாக எல்லாமே ஒரே கலர் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணோம். இவ்வளோ எடுத்துக்கோம், இதுலேயும் அதே மாதிரி எடுக்கணும். இதுலேயும் இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த ரெண்டுத்தையுமே நம்ம இப்போ கரெக்டாக ஒன்றா வந்து நம்ம மர்ஜ் பண்ணணும். இதை வந்து நல்லா கையில் போட்டு நல்லா அப்படி பண்ணுறேங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கக்கூடாது, ஃபுல்லாக நல்லா இது பண்ணுங்க. இந்த மாதிரி நம்ம இப்போ டிஷ்யூ பேப்பரை ரவுண்ட் பண்ணியிருக்கோம்ல, இது இதை சுற்றி வந்து நம்ம ஒரு லேயர் மாதிரி போட்டுடணும். நம்ம வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். இதை வந்து அப்படியே ஒரு 1 hour இல்லை 2 hours அப்படியே காய விட்டுருங்க. காய விட்டுட்டு அதுக்கப்புறமா பெயிண்ட் அடித்தா நல்லாயிருக்கும். பெயிண்ட் அடிச்சிட்ட பிறகு ஒரு 1 day ஃபுல்லாக திரும்ப அதை அதே மாதிரி காய வைக்கணும். அப்போ தான் அது வந்து நல்லா அதோட இதுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக மாறும். இப்போ வந்து இந்த மேலே கார்க் செஞ்சுருக்கோம்ல, இதில் வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒட்டிடலாம். இப்போ வந்து இதுக்கு நான் ரவுண்ட் ஷேப்பில் ஒட்டிட்டுறேன் மேலே. அவ்வளோதான், நம்மளோட பாட்டில் ஹார்ட் வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக முடிஞ்சிருச்சு. இதை நீங்கள் வந்து அழகாக ரூம் டெக்காராகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை வேறு எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதோட நான் கேப் காமிக்கிறேன். நம்ம இதை ஒட்டி வச்சோம்ல, இது வந்து ஒரு 2 hours 3 hours காஞ்சிரும். நான் வந்து இதை வந்து பெயிண்ட் பண்ணிட்டேன். பெயிண்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து இந்த கில்டர் வந்து பூசிட்டேன். இதை வந்து அப்படியே நம்ம மேலே வச்சிடலாம்.
இப்போ இந்த பாட்டில் உள்ள பார்த்தீங்கன்னா ஃபெரி லைட்ஸ் இந்த மாதிரி லைட்ஸ்லாம் இருக்குல்ல, அது கூட அது உள்ளே போட்டு நைட் டைமில் எரிய விட்டால் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு இது பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக நீங்கள் தீபாவளி டெக்காருக்கு யூஸ் பண்ணுங்கள், செஞ்சு பாருங்கள், ரொம்பவே ஈஸியான ஒன்று தான். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் யாருக்காவது வேணும்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் பாய்.